இருக்கக்கூடியது வந்து அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரு காமன் எனிமியா ஒன்னா வந்துடும் அப்படிங்கிறாங்க அந்த வித்தை வந்து மீடியாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சாதாரண ஒரு ஆளை கூட வந்து பில்டப் கொடுத்து ஒரு பெரிய ஆளாக்கிடுவீங்க. அதனால எல்லாம் இந்த பில்டப் கொடுக்கறதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து அப்படி டெம்பரரியாக எடுபடும், ஆனால் காலத்துக்கு எடுபடாது. புரட்சி தலைவர்லாம் வந்து அப்போ என்ன மீடியாவுடைய ஒரு திரைப்படத்துறையில் பெரிய அளவுக்கு கோலம் வச்சு ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய நெல் உள்ளங்களில் வந்து குடியிருப்பதற்கு ஏற்ற வகையில் வந்து தன்னுடைய வாழ்நாளை வந்து அதுக்காக அர்ப்பணித்து முழுமையான அளவுக்கு அவரோடு இருந்து பணியாற்றி சமூகத்துக்கு நல்ல பல கருத்துக்களை சொல்லி மக்களோட மக்களாக இருந்தாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் தெய்வம் வாழ்ந்துக்கிட்டு. அதே போல் நம்முடைய அம்மாவும் சரி. ஸோ அப்படி வந்து ஒரு பெரும் தலைவர்களுடைய வரலாறு அப்படி. நீங்கள் சொல்வது போல் திடீரென்று சும்மா ஒரு மாயை ஏற்படுத்தி ஒரு பில்டப் கொடுக்குறதா வந்து அதெல்லாம் வந்து அப்படியே வந்து பாசிங் க்ளவுட் மாதிரி எல்லாருக்கும் கூட்டம் வந்து பணத்தை கொடுத்து கூட்டுறதுக்கு அவங்க எல்லாமே ஆர்கனைஸ்டு எல்லாமே அதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிற்க போகிறது இல்லை காலத்துக்கு. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு உட்கட்சி விவகாரத்தில் பொதுவாக வந்து இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம், கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம். ஸோ அப்படி மிகப்பெரிய இயக்கத்தில் ஒரு ஊழியர் கூட்டம் நடக்குது. ஊழியர் கூட்டம் நடக்கும்போது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கட்சிக்குள்ளே. அதை வந்து ஒரு அமைச்சர் அடிப்படையில் அந்த மாவட்ட செயலர் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை, இதெல்லாம் வந்து நம்ம ஒற்றுமையாக வந்து செயல்படணும் அப்படின்னு தான் சொன்னார் அவர். அதுக்கு நீங்கள் காது மூக்கு வாய் பொட்டு எல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டிங்களே, இது நியாயமாக இது அவர் அந்த கருத்துலேயே சொல்ல. அது வந்து ஒரு இன்டோர் மீட்டிங், இன்டோர் மீட்டிங்கில் ஒரு கட்சிக்காரங்களுக்கு நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளாம் அண்ணன் தம்பிங்க, சண்டை போட்டுக்கூடாது, நம்முடைய பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய புரட்சி தலைவர் வந்து இது ஓரம் உட்கார வச்சார், அதே போல் நம்முடைய அம்மா வந்து ஓரம் உட்கார வச்சு அரசியலில் தளர்த்துக்கோ இல்லை, அதே போல் வந்து நம்முடைய நிலையம் வந்து இன்றைக்கி வந்து அம்மா இல்லாத ஸ்டேஜில் நம்ம வந்து திமுக வந்து வேரோடு வேறாக வீழ்த்துவது தான் நம்முடைய ஒரே இலக்காக இருக்க வேண்டும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகணும். அதெல்லாம் அந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் நீங்கள் வந்து விட்டுடுங்க, எல்லாம் நம்ம ஒற்றுமையாக செயல்படுவோம், நம்மளாம் அண்ணன் தம்பி, அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தால் கூட கருத்து விடுறதுனால அது வந்து பெருசாக எடுத்துக்கூடாது, அதை தான் சொன்னார் அவர். அதுக்கு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு பில்டப் கொடுத்தா திரும்ப சசிகலாவும் திரும்ப தினகரன் சரி அவங்க வந்து ஒன்றிணைவும் வா அப்படின்னு யாரை கூப்பிட்றாங்கன்னா திமுக தான் கூப்பிட்றாங்க, வேறு யாரையும் கூப்பிடல. ஒன்றிணைவும் வா அப்படின்னு திமுக தான் கூப்பிட்றாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே பொது எதிரி வந்து அண்ணா திமுக, எங்களுக்கு பொது எதிரி யார், திமுக. அதனால் இதுதான் பேசிக் ஃபார்முலா, புரியுதுங்களா? அதனால் அவங்க வந்து தினகரனை வந்து ஒன்றிணைவு வாங்கினா திமுக தான் அழைப்பு கொடுக்குறாங்க, எங்களெல்லாம் அங்கே எங்களுக்கு அழைப்பு கிடையாது. சார், பிரதமர் வரும்போது வந்து சசிகலாவையும் அதிமுகவையும் ஒன்றிணைக்கும் பணியில் அவர் ஈடுபடுவார்ன்ற ஒரு கருத்து சோசியல் மீடியாவில் பரவலாக சமூக வலைதளங்களில் 1000 கருத்தை பரவிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் வந்து உண்மையும் கிடையாது, சும்மா வந்து ஒரு காசிப்பிங், அதாவது வந்து ஒரு ஏசியமாக வந்து பரப்பி விடப்படுகின்ற ஒரு செய்தி அது. அவ்வளோதானப்பா இன்றைக்கி இது அதுதான் எல்லாம் சும்மா ஹியர்ஸே வந்து காதுக்கு வரதெல்லாம் போய் கேட்கக்கூடாது, ஒரு ஆத்தென்டிக்கேட்டாக இருந்து கேட்கணும். அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஜென்மத்தில் நடக்காத விஷயம். ஓகே, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் வந்து இன்னைக்கு சசிகலா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்தது உங்களுக்கு செய்தவர்கள் நன்றி கேட்டவர்கள் வந்து விரைவில் சசிகலா காலில் விழுவார்கள். யார்? முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன். அவர் எங்கே இருக்காருனே தெரியல, அவர் எந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்தார் அவர், அவர்லாம் அவர் சொல்கிறதுலாம் நான் பதில் சொல்ல முடியுமா தம்பி? ஒரு பிரதானமாக இருக்கிறவங்க கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். அவர் யாருன்னே தெரியாது, தெரியாதவங்களும் நான் பதில் சொல்ல விரும்பலை.